உலக மக்களுக்கு சவால் விடும் ஓங்கார குடிலாசான் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அத்தனை நான் கொடுக்கிறேன், தேனாக பாலாக காகரிகளாக கொடுக்கிறேன். உலக மக்களே சாப்பிட்டு பாருங்கள், அழித்து பாருங்க ஐயா, அழித்து பாருப்பா. உன் சாமர்த்தியம் தான் அழித்து பார். நான் நெல் உருவாக்கியிருக்கேன், கல் நெல் கம்பு கேழ்வரகு காய்கறிகள் உருவாக்கியிருக்கிறேன். உலக மக்களே சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு சாப்பிட்டு அழிக்க முடிஞ்சா அழிச்சு பாருண்ணா. பல லட்சம் கோடி ஆண்டுகளாக தானியங்கள் உற்பத்தி ஆகுது, காய்கறி உற்பத்தி ஆகுது, கனிகள் உற்பத்தி ஆகுது, எல்லாம் உற்பத்தி ஆகுது. யாரும் அழிக்கவே முடியவில்லை. இத்தனையும் செய்திருக்கிறேன், என்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனையும் கருணை கொண்டு செய்திருக்கிறேன், நல்லபடி வாழ சாப்பிடுங்கள். ஆனால் அழிக்க முடியவில்லை. ஆனால் என்னால் படைக்கப்பட்ட தானியங்களை ஒரு தானியம் ஒரு நெல்லுக்கு 100 நெல் வரும், 100 நெல்லுக்கு 1000 வரும், ஒரு மாங்கொட்டைக்கு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1000 கணக்கான காய்களை தான் காய்களையும் கனிகளும் கூப்பிட்டு அழிக்க முடியாது. ஆனால் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதை புரிந்து கொண்டு என்னுடைய திறமையை புரிந்து கொள். நான் இவ்வளவு தன்மை உள்ளவன், இவள் ஆற்றல் உள்ளவன், எதை வேணாலும் செய்வோம். நாங்கள் யாரிடம் யாருக்கு எதை வேணாலும் செய்வோம், எல்லா வல்லமையும் எங்களுக்கு உண்டு. ஆணை பெண்ணாக்கும் பெண்ணை ஆணாக்கும். ஆனால் உனக்கு இந்த காமதேகம் தந்த நோக்கம் ஆணை பெண்ணாக்குனே பெண்ணை ஆணாக்குறிய ஐயா ஐயா இந்த கொடிய காமதேகம் தரணும்னா, கொடிய காமதேகம் தந்ததே அதுக்குள்ள அற்புதம் இருக்கு. அந்த உடம்பு பெற அந்த ஜோதி உடம்பு பெற வேணும் என்றால் இந்த காமதேகம் அவசியம். அப்ப காமதேகம் வந்தா குணக்கேடு வருதே, குணக்கேடு எப்படி நீக்கிறதுனா அதுவும் தெரியும் எங்களுக்கு. அது மேலே இருக்க அந்த உடம்பு குணக்கேடு வரதான் செய்யும். பெரியவர்கள் துணை இருக்கல்லவா, மாணிக்க வாசன் இருக்கிறார், அவர் அழைக்கிறோம். ஐயனே நீர் வந்து எப்படியா இந்த வாய்ப்பு பற்றி நீ எப்படி இருக்கிறீன்னு கேட்டான். எல்லாம் வல்ல தலைவன் அருவமாக இருக்கிறான், நானும் அப்படியே இருக்கிறேன். அவனுக்கு 3 தன்மை தான் தெரியும். அதே வல்ல எல்லாம் வல்ல இயற்கை கடவுள், 3 தான் செய்யலாம். ஆக்கள் உயிரினங்களை உண்டாக்குதல், ஆக்கள் காத்தல் அழித்தல், 3 தான் செய்யும். அதுக்கு அவருக்கு தான் சக்தி. ஆனால் நாங்களோ அந்த இயற்கையை அறிந்து இந்த தேகத்தை புரிந்து இந்த உடம்புக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நாங்கள் தட்டி எழுப்பினோம். எழுப்பியதால் 5 உலகம் செய்கிறோம். ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், 5 உலகம் செய்வோம் நாங்கள். இப்ப மாணிக்கவாசன் கேட்டுக்கிட்டு இருக்கார். இதை 5 உலகம் செய்யும் வல்லமை பெற்றவர்கள் நீ என்னை கேள். எல்லாம் உள்ள இயற்கையை உன்னால் அறிய முடியாது. யார் ஒருவன் எல்லாம் உள்ள இயற்கை தோற்றுவித்ததல்லவா, ஆணும் பெண்ணுமாக தோற்றுவித்ததல்லவா காமதேகத்தை. அந்த காமதேகத்தை எவன் காமத்தை உண்டாக்கினானோ அவனே பிடிக்கணும். அவனை நேரா பார்க்க முடியவில்லையே, நீயே அவனை பார்க்கிற. எங்களை பார், நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் இயற்கையின் அமைப்பு, அதோடைய இயல்புகள், அதோடைய விளையாட்டு. என் சித்து விளையாடலாம் அது தெரியும். அந்த இயற்கையின் விளையாட்டில் நீங்கள் அறிந்த ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.